லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் பிரிவு 12 இறை வார்த்தைகள் 49 தொடங்கி 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கெதிராக மூவரும், மூவருக்கெதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்மிற்பராகிய இயேசுவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் சொல்லும் வார்த்தைகள் கேட்பவருக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய வார்த்தைகள் பைபிளே எதுனா இதுதான். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன். இயேசுவை சார்ந்த நமக்கே இந்த வார்த்தைகள் கொஞ்சம் அதிர்ச்சியை தான் தருகின்றன. கிறிஸ்துவை சாராத மக்களுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவங்க இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் அவர் அன்பானவர், அமைதியானவர், ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தையும் காட்டு என்று சொன்னவர், அவராக இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். அதுவும் இந்த பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்கிறது, அவர் ஏதோ ஒரு நாடுகளுக்கிடையில் பிளவு, ஊர்களுக்கிடையில் பிளவு வரும் அப்படின்னு சொன்னால் கூட அதை ஜீரணிச்சுக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறது குடும்பத்திற்குள் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். குடும்ப உறவுகளுக்குள்ளேயே என்னால் பிளவு வரும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்தது. எங்கள் ஆதி திருச்சபையில் அந்த குடும்பங்கள், ஆதி திருச்சபையில் அந்த குடும்பங்களில் மக்கள் குடும்பத்தில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற மற்ற பேர் அவங்களுக்கு எதிரிகளாக மாறியிருப்பாங்க. அவங்களை வந்து காட்டி கொடுத்து கொலை செய்யப்படக்கூட காரணமாக இருந்தாங்க. அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து ஆதி திருச்சபையில் இருந்தது. இது ஆதி திருச்சபையில் மட்டும் இல்லை, அதற்கப்புறம் எல்லா காலகட்டத்திலும் நற்செய்தி எங்கெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ எல்லா நாடுகளையும் எல்லா காலகட்டத்திலையும் இது நடந்தது. குடும்பத்திற்குள் பிளவு, ஏன்னா எந்த நாடுகள்லையும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க குடும்பத்தில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருப்பாங்க, மற்றவர்கள் தங்களுடைய சொந்த கலாச்சாரத்தின் மீது அதிகமான பற்று கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களால ஏற்றுக்கவே முடியாது, அந்நிய நாட்டிலேருந்து வந்த ஒரு கொள்கை கோட்பாடை என் வீட்டு பிள்ளை ஏற்றுக்கிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அதனால் அவங்க எந்த முடிவுக்கும் போவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து, அதாவது குடும்பத்தினரே நமக்கு எதிராக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம், ரொம்ப கடினமான சங்கடமான ஒரு விஷயம். குடும்பத்தினர் நம்மளை, இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோன்ற காரணத்துக்காக குடும்பத்தினர் நம்மளை பிரிந்து போகல. இதையே வந்து நம்மளோட நண்பர்கள் பிரிந்து போகிறாங்கன்னா கூட, இல்லை நம்மளை நேசித்தவர்கள் பிரிந்து போகிறாங்க அப்படின்னா கூட நம்ம அதில் சமாதானம் ஆகிடலாம். ஆனால் குடும்பத்தினர், ஒரு குடும்பத்தின் மீது நமக்கு கடமை உணர்ச்சி இருக்குது, ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அந்த குடும்ப உறுப்பினர்கள் நமக்கு எதிராக நிற்கிறாங்க, நம்மளை எதிரிகளாக பார்க்குறாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிறது ரொம்ப சங்கடம். அப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை ஆண்டவருடைய இறப்பிலிருந்து இப்போ வரைக்கும் எல்லா காலகட்டத்திலையும் நிறைய குடும்பங்களுக்கு நடந்திருக்கு. நிறைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த ஒரு சங்கடம் நடந்திருக்கு. இன்று கூட நம்ம சுற்றி இருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள், இயேசுவை முதல் முதலாக ஏற்றுக்கொள்கிறவங்க, அவங்களோட குடும்பத்தில் அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை எதிரிகளாக பார்க்குறாங்க. அவர்களுக்கு நாம் ஆதரவாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது.
அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் எதுன்னா ஆண்டவரோட வார்த்தை தான். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இது நடக்கும் அப்படின்னு. என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு பிளவு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதுக்கு அவங்க முன்கூட்டியே அவர் தயாரிச்சிருக்கிறார், தன்னோட வார்த்தைகளால் அவங்கள வந்து தயாரிச்சிருக்கிறார். ஆண்டவர் இதை மட்டும் சொல்லலை, ஆண்டவர் சொன்னார் உங்கள் உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ உலகம் தன்னை வெறுக்கும் போது அப்போ அவங்க இந்த வார்த்தைகளை நினச்சி ஆறுதல் அடைஞ்சிக்குவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே, அவரே உலகம் வெறுத்தது இப்போ என்னையும் வெறுக்கிறது அப்படின்றத அவங்க ஒரு தயாரிப்போடு இருக்கிறதுனால அந்த வார்த்தையை ஏற்றுக்குவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை தான் பெரிய ஆறுதல் அவங்களுக்கு. இதை நாம் எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு. இந்த குடும்பத்தை பிரிந்து வேதனைப்படும் சகோதர சகோதரிகளை நாம் காணும்போது அவர்களுக்கு இறைவார்த்தையை சொல்லி அவர்களை ஆறுதல் தேறுதல் படுத்த வேண்டும். என் பெயரின் பொருட்டு நீங்கள் உங்கள் சகோதர சகோதரியோ தாய் தந்தையரையோ இல்லை நிலப்புலன்களையோ இழந்தால் அதே போல் 100 மடங்கு இம்மையிலையும் தருவேன், மறுமையிலையும் நிலைவாழ்வு தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த வார்த்தை சொல்லி அவங்களை நம்ம தேற்றணும். அவர்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும். அவர்கள் தங்கள் குடும்பத்தை பிரிந்தால் கூட நம்ம அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டு ஏன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, இவ்வளோ ஒரு சங்கடத்திலையும் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அப்போ இந்த பிளவு அவங்க தாங்கிக்கிறதுக்கு நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மன்றாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த எங்கள் அருகில் இருக்கும் சகோதர சகோதரிகள், உமது பெயரால் தங்கள் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரியை உமது பாதத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இதோ உம் பெயரை ஏற்றுக்கொண்டதனால், உம்மை பின்பற்ற முடிவு செய்ததனால் தங்கள் குடும்பத்தினரால் வெறுக்கப்பட்டிருக்கும் எல்லா சகோதர சகோதரிகளையும் நீர் பாருமப்பா. அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடு. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்க எங்களுக்கு மனப்பக்குவத்தை தாரும், தைரியத்தை தாரும். அவர்களை தேற்றி எங்களோடு சேர்த்து நீர் அவர்களுக்கு தரப்போகும் நிலைவாழ்வையும் 100 மடங்கு பலன்களையும் அவர்களுக்கு நம்பிக்கையாக எடுத்து சொல்லி அவர்களுடைய நம்பிக்கையை வளர்த்தெடுக்க நாங்கள் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன்.